Hi friends, assalamu alaikum. Welcome to Taslima Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான். இந்த ரம்லான் நேரத்தில் நமக்கு உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி தரக்கூடிய ஒரு நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எப்போதும் நம்ம அரிசியை வச்சு நோன்பு கஞ்சி செஞ்சு பார்த்துருப்போம். இது ஒரு புது விதமான ரொம்பவே ஹெல்த்தியான குதிரவாளி அரிசியை வச்சு இப்போ நான் நோன்பு கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஐக்கான் பில்லை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்கிறதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா நான் ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கஞ்சிக்கு உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் தான் அது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு டேஸ்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பெண்ணில் பச்சைப்பயிர் சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிர் உடைச்சது இதையும் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த பச்சைப்பயிரும் உளுந்து வெள்ளை உளுந்தோட 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு இதையும் சேர்த்து இதோட அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இப்போ இதை 4 சேர்த்து அலசிட்டேன். இப்போ இதோட தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதோட நான் ஒரு கப் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இது காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். குதிரவாளி அரிசி இப்படி தான் இருக்கும். நான் இந்த கப்பால் 2 கப் குதிரவாளி அரிசி எடுத்துக்கிட்டேன். திக்கான தேங்காய் பால் 1 கப், 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை 1 கப், வெள்ளை உளுந்து, பச்சைப்பயிறு, வெந்தயம், கடலப்பருப்பு இதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இதெல்லாம் சேர்த்து 1 கப், முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 15 எடுத்துக்கிட்டேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கேரட், புதினா மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டோம். இப்போ அதோட 1 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரியணும். அப்போ தான் அதோடய வாசனை நம்மளுக்கு நல்லா கஞ்சியில் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துடுச்சு. இப்போ இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் 2 மீடியம் சைஸ் தக்காளி இப்போ சேர்த்துக்கிறேன். அதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கஞ்சியில் எந்த ஒரு தூளும் சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா ஒருத்தர் வதக்கி விட்டுப்போம். இப்போ அதோட இப்போ கேரட்டை சேர்த்துப்போம். கருவேப்பிலை இப்போ நல்லா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதோட ஒரு 4 பல் பூண்டு இப்போ சேர்த்துப்போம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். நம்ம நோம்பு வைக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் நல்லா ஹீட்டாகவே இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதோட. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நான் வெள்ளை கொண்டைகளிலே காலையிலே ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ அது 1 கப் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த வெள்ளை உளுந்து, பச்சை பயிறு, கடலப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் குதிரவாளி அரிசி 2 கப் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த குதிரவாளி அரிசி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த நோன்பு கஞ்சி செஞ்சு பாருங்கள். அரிசியில் செய்கிறதோட இதுமாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருளில் செஞ்சோன்னா நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுவும் இந்த நோன்பு டயத்தில் உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜிக்கு தரும். இது சாதாரண நேரம் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரையாவது இந்த அரிசியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துருந்தோம். இப்போ இதோட நான் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கஞ்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒருத்தர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ குக்கரை மூடிடுவோம். இப்போ 2 விசில் வந்தால் போதும், இந்த அரிசி நல்லா வெந்துடும். 2 விசில் வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் கட்டரை கலட்டிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு 3/4 பாதம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் 5 கப் தண்ணி வச்சு இவ்வளோ திக்காகிடுச்சு. நீங்கள் கூட வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதோட திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். மேலே 2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி தண்ணியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டேன். கீரையை நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தா கீரையோட கலரும் மாறி இருக்கும், கஞ்சியோட கலரும் மாறி இருக்கும். அதனால் முன்னாடி சேர்க்கக்கூடாது. விசிலெலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நம்ம தேங்காய் பால் சேர்க்கக்குள்ளே அதோடு சேர்த்து கீரையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இதேமாரி ஒரு 2 கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கஞ்சி எனக்கு திக்னஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கஞ்சி திக்காக வேணுமோ லைட்டாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இஃப்தாருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான குதிரவால் அரிசி நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. இதேமாரி நீங்கள் கஞ்சி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களோட சுகர் கண்ட்ரோலில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் குளுக்கோஸ் தன்மையை அதிகப்படுத்த வல்லமை உடையது. அதனால நம்ம உடம்பு எப்போதும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.